Hi friends, ellorkum vanakkam and welcome back to our channel Jobcaam. In the video, Central Industrial Security Force announced pannirukkara 451 vacancy gana constable patta notifications paakaporam. Idhukku yaar apply pannalam, enna education qualification irukku, eppadi neenga apply pannum, physical, medical, written exam syllabus abdingra ella information namba one by one clear ah paakalam. Indha CISF gana constable notification PDF copy link na description la kuduthirukken and follow up kuninga namba description la irukra telegram channel ah join paninga further varakudi updates ing therinjikka mudiyum adu ungalku useful ah irukum so edhukku before vande previous ah inda constable inda CISF la vande head constable ASI stenokan admit card vande announce pannitaanga 1149 vacancy kana physical kana admit card announce pannitaanga friends adukana link um description la kuduthirukken neenga adhai check panni paarenga okay இப்போ பார்க்க போகிற வேக்கன்ஸ் என்ன அப்படின்னா ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற சிஏஎஸ்எஃபோட கான்ஸ்டபுள் டிரைவர் அண்ட் கான்ஸ்டபுள் டிரைவர் கம் ஆப்ரேட்டருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 23/1/2023 அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 22/2/2023 ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பே லெவல் 3 பே மெட்ரிக்ஸ் வந்து 21,700 பேசிக் பே. முக்கியமாக மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபீமேல் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. டெம்பரவரி வேகன்சிஸும் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொபகேஷன் பீரியட் வரைக்கும் டெம்பரவரி ஃபர்தராக பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸில் என்ன மாதிரி பென்ஷன் சிஸ்டம்லாம் இருக்கோ அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கேட்டிருக்காங்க, டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒன்லி அக்செப்டட் த்ரோ ஆன்லைன். நீங்கள் ஆன்லைன் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/1/2023 அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணுங்கள். டோட்டலாக 451 வேகன்சிஸ் ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணுங்கள். கான்ஸ்டபுள் டிரைவரில் வந்து டேரெக்டாக 183யும் அதே டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 268 வேகன்சிஸ் இருக்குது. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் மேனுக்கும் வேகன்சிஸ் இருக்குது, அதே நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் ஃபஸ்ட்டு ஏஜ் 21-27 ஃபார் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஃபர்தர் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் நார்ம்ஸ் தான் ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு 5 இயர்ஸும் அண்ட் ஓபிசி என்சிஎல்க்கு வந்து 3 இயர்ஸ் கண்டிப்பாக உண்டு. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து பாஸ்ட்டு மெட்ரிகுலேஷன்ஸ் 10வது பாஸ் பண்ணிருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 10th அதுக்கு மேலே 12th டிகிரி பண்ணவங்க ஆல்சோ அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ பண்ணவங்க ஆல்சோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் டிரைவர் வேகன்சி அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படும். ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஆர் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்கான லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக லைட் மோட்டார் வெஹிக்கிளும் தேவை. லைட் மோட்டருக்கு அப்புறமா ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது இந்த ஆர்டரில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டார் சைக்கிள் வித் கியர், லைட் மோட்டார் வெஹிக்கிள், நெக்ஸ்ட்டு ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் இந்த ஆர்டரில் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கேட்டுறாங்க ஃபார் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளில், இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளில், இல்லை அப்படின்னா லைட் மோட்டார் வெஹிக்கிளில் கேட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கட் ஆஃப் டேட் வந்து 22/2/2023 அதாவது 22/2/2023 படி உங்கள்கிட்ட 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா ஹைட் 167 இருக்கணும், ஜஸ்ட் 80 அண்ட் எக்ஸ்பான்ஸ் ஆகும்போது 5, ஸோ டோட்டலாக 85 கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அந்த நாக்க ஷெடியூல் ட்ரைப்ஸ்க்கான செஸ்ட் மெசர்மெண்ட்ஸ் இருக்கும், ஹைட் இருக்கும், ஒன்ஸ் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஐ சைட் வந்து கன்னடி போர்டுங்க அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் டிரைவர் வேகன்சி. டேட்டோ வந்து ஆஸ் பர் த நாம்ஸ் தான், இன்னர் ஃபோரமில் இருந்தால் ஓகே, வேறு எங்கே இருந்தாலும் பர்மிட் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ என்எல்சி நெய்வேலியில் சென்டர்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைனா சென்னையில் சென்டர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இல்லை பிஎன்ஜி ஃபார்மெட்டில் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டிரைவருக்கு தரலாம், இல்லை பம்ப் ஆப்ரேட்டருக்கு தரலாம், இல்லை வைஸ் வர்சா ஃபஸ்ட்டு நீங்கள் பம்ப் ஆப்ரேட்டருக்கும் டிரைவருக்கும் தரலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ருபீஸ் ஃபார் அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ்பீரியன்ஸ் மேனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃபிசிக்கல் அப்படின்னா என்ன என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா 800 மீட்டர் ரன்னிங் இருக்கும், 3 hours 15 minutes டைம், லாங் ஜம்ப் 11 feet வந்து 3 chance, அதே மாதிரி ஹை ஜம்ப் வந்து 3 feet 6 inches ஃபார் 3 chance கொடுத்துருப்பாங்க. ரீ அப்பீல் நீங்கள் பண்ண முடியாது, தட் இஸ் நோ அப்பீல் இன் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஆனால் அதை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ட்ரேட் டெஸ்ட் வந்து லைட் வெஹிக்கிள்லையும் ஹெவி வெஹிக்கிளுக்கான டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணும். அப்புறம் நார்மலாக அது மோட்டர் மெக்கானிசம் பற்றின ப்ராக்டிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக அதையும் பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் நீங்கள் டிரைவர் வேகன்சி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா சிஇஎஃப்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக இந்த ஜாப் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.